சென்னை பெரம்பூர் பிபி ரோடு அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகராக கருதப்படுகிறார். இவரை நம்பி வந்து இங்கு வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக அவர் எல்லாவிதமான நலன்களையும் அருள் பாலிக்கின்றார். நமஸ்காரம் ஐயா. ஐயா உங்க பேர் சொல்லுங்க, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்கய்யா. சரிங்க ஐயா. இந்த வேசார் பாதை சென்னை 39 பகுதியில் கக்கஞ்சி காலனி ஆ பகுதியில் அமைந்துள்ள சிவசக்தி விநாயகர் ஆலய அர்ச்சகர் சி நாகையா அவர்கள், நாகையா அவர்கள் கோடி நமஸ்காரங்கள். தெரிவிப்பது என்னவென்றால், இந்த கோயில் கிட்டத்தட்ட 58 வருஷம் ஆகுது ஐயா. 58 வருஷம், அதாவது 59 வருஷம் நடந்து கொண்டு இருக்குது ஐயா. முதல் அவருடைய ஆமாங்க ஐயா, அதாவது 58 வருஷம், அதாவது 59வது வருடம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவருடைய கோயில் இது போல இல்லை, அதாவது இப்போ இருக்கிற மாதிரி கோயில் முதலில் ஒரு அதாவது ஒரு ஓலைக்கொட்டா போட்டு ஒரு சிலை பின்னாடி வச்சு ஒரு அரச மரம், ஃபஸ்ட்டு அரச மரம் வளர்ந்தது. அரச மரத்தடி விநாயகர் என்று ஒரு இங்குள்ள பெரியவர்கள், இந்த பகுதியில் உள்ள பெரியவர்கள், நகரில் உள்ள பெரியவர்கள் ஒரு 4 பேர் கலந்து இவரை எடுத்து இவருடைய சிலை எடுத்து கொண்டு வச்சு என்ன பெயர் வைக்கலாம் என்று யோசித்தார்கள். அப்பொழுது இங்கே இருக்கும் பெரியவர்கள் கலந்து இவருக்கு சிவனும் சக்தியும் சேர்ந்த சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு சக்தி அம்சமாக இருப்பதால் இவருக்கு சிவசக்தி விநாயகர் என்று பெயர் வைத்தோம், பெயர் வைப்போம் என்று சொன்னார்கள். அதுபோலவே 58 வருடங்களாக சிவசக்தி கணபதியாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அதாவது வருவோர்களுக்கு மனதார அருள் புரிந்து எல்லா ஒரு ஆசையோடு அனுப்பி வைக்கிறார். இதில் எந்த ஒரு பெயரும் இல்லை. அதேபோல் இந்த நகரில் உள்ள எல்லோரும் சங்கர சாகித் சென்று கலந்து கொண்டு அவருக்கு அபிஷேக ஆராதனைகளும் தூபதி நைவேத்தியங்களும் செய்து கொண்டு வணங்கி கொண்டு செல்கிறார்கள், பிரசாதம் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். மேலும் இந்த விநாயகர் வந்து சாதாரணமாக விநாயகர் இல்லை, சக்தி வாய்ந்த விநாயகர். அதாவது அதாங்க ஐயா, இவருடைய சிறப்பு என்னவென்றால், இந்த சரவுண்டில் இருக்கிற அதாவது வேசாபாடி பகுதியில் பெரம்பூர், கக்கஞ்சி காலனி, பிபி காலனி, அண்ணா நகர், கக்கஞ்சி காலனி, கக்கஞ்சி நகர், இது ஒரு ஐயா ஒரு சரவுண்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அருள் வாழ்த்து கொடுக்கிறார். அதில் ஒரு 20 பேருக்கு அவர் அருள் நல்ல அருள்வாக்கு கொடுத்துருக்கிறார், அருள் கொடுத்துருக்கிறார். வேண்டி வணங்கி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்வதில்லை. அவருடைய இது என்னவென்றால், அபிஷேக அலங்காரம் எதுவும் அதை எதிர்பார்ப்பதில்லை. ஒரு ஜலம், ஒரு செம்பு ஜலம் அவர் மேலே அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு அருக்கம்பல் வைத்தாலே அவர் 1000 கோடி அருள் புரிகிறார். இதுதான் உண்மை. இது தவிர அவருக்கு வேறு எதுவும் அவர் கேட்பதில்லை, எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் பக்தர்கள் வேண்டி விரும்பி செய்கிறார்கள், அது அவரை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் உண்மை. கிழக்கு திசை நோக்கி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். கிழக்கு திசை நோக்கி, அதாவது சூரியனை பார்த்தவாறு சூரியனுடைய அந்த ஒளி அவர் நித்தி படுகிறமா, அதாவது நித்தில் வீழுமாறு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலையில் 5:30 முதல் 9:30 வரையில், மாலையில் 5:30 முதல் 7:30 வரையில் நடை திறந்திருக்கும். பக்தர் விநாயகருக்கு பிடித்தமான உணவுகள் அதாங்க ஐயா. அவருக்கு தேங்காய், ஒரு அதாவது தேங்காய் கொப்பரைக்காய் என்னுவாங்க, அதுதான் அவருக்கு பிடித்தமான பொருள். மேலும் நம்ம பக்தர்கள் கலந்து கொண்டு செய்வது நைவேத்தியங்கள் என்னென்னவென்றால், அதாவது மோதகம்,
அதிரசம் அப்பம் அவில் பொறி கல்லை இது அவருக்கு பிடித்தமான ஒரு பொருள் அது நைவேத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயிலில் நடைபெறும் திருவிழாக்கள் என்னென்ன மாதந்தோறும் சங்கர சதுர்த்தி அதாவது பௌர்ணமி அடுத்து நாலாவது நாள் சங்கர சதுர்த்தி தினம் வருகிறது அன்றுதான் அவருக்கு சங்கர அதாவது சங்கடம் என்றால் சங்கடங்கள் சங்கட அரான சங்கடமங்களை அறுப்பவர் என்று அர்த்தம் அதாவது சங்கட அற சதுர்த்தி சதுர்த்தி என்ற திதி சங்கட அரண சங்கடங்களை அறுப்பவர் அதனால் சங்கர சதுர்த்தி அன்று அவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து அபிஷேக அலங்கார ஆராதனை செய்து கொண்டு வருகிறோம் மேலும் விநாயகர் சதுர்த்தி அன்று அதாவது ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் அவருக்கு திருவிழா நடந்து வருஷந்தோறும் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது வீதி உலாவும் வருகிறார் உச்சவர் வீதி உலா வருவார் அதே போல் பிரகாரத்தில் உள்ள மரம் ஆலமரம் அதாவது அரச மரம் அரச மரம் வந்து அவருடைய அரச மரத்தின் விநாயகர்னு தான் சொல்லுவாங்க அதனால் அரச மரம் அவருக்கு உகந்ததாக இருக்கிறது பின்னாடி மேலும் பிரகாரத்தில் இருக்கிற அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து தட்சிணாமூர்த்தி தெற்கு முகமாக நோக்கி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் மேற்கே சூரிய நாராயண அதாவது சத்யநாராயணன் என்ற ஒரு மகாவிஷ்ணு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் வடக்கே பிரம்மாவும் அம்பாள் விஷ்ணு மகா அதாவது விஷ்ணு துர்க்கை அவர்கள் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த கோயிலானது நீங்கள் பூஜைகள் செய்து அதாகப்பட்டது ஐயா நான் தொடர்ந்து செய்ததில்லை அதாவது இவருடைய பதினாலு மூணு 2014 கும்பாபிஷேகம் இந்த கோயில் அமைத்து வடிவமைத்து கும்பாபிஷேகம் நடத்தினோம் அதில் முதற்கொண்டுதான் நான் அவருக்கு அவரை தொட்டு நான் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதற்கு முன்னால் நான் அதாவது ஐயர் இல்லை பிராமணர் இல்லை ஒரு நாய் அதாவது ஒரு பிசி அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு நாயுடு அதாவது எனக்கு அந்த கும்பாபிஷேகத்தில் எனக்கு அவர் அருள்வாக்கு அதாவது கும்பாபிஷேகம் நடக்கும் முன்னாலே இந்த கோயிலை அமைக்கும் போது என்னை அவரே இழுத்து கொண்டார் நானாக வரவில்லை அவர் இழுத்து நீ வாங்கன்னு அதாவது நீ செய்வா வாடான்னு இழுத்து கொண்டார் அது முதற்கொண்டு நான் அதாவது மாமிசம் சாப்பிடுவதில்லை முட்டை கூட சாப்பிடுவதில்லை அதாவது 7 வருஷமாக ஆகிறது அதாவது அதாவது பிராமணன் எப்படி சுத்தமாக இரு ஏனென்றால் அவருக்கு எவ்வளோ சுத்தமாக இருந்து செய்வோமோ அவ்வளோ அருள் பாலித்து அருள் கொடுப்பார் இதுதான் உண்மை அவர் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் அவரை தேடி வருபவர்கள் நாடி வருபவர்கள் அழுது கொண்டோ புலம்பிக் கொண்டோ வரக்கூடாது ஒரு சில தண்ணி ஒரு அருக்கம்புலத்திலிருந்து அவர் மடியில் வச்சு ஒரு பிரசாதம் வாங்கி கொண்டு சென்றாலே கண்டிப்பாக அருள் கொடுப்பார் என்ன தேவைகள் அவர் என்ன வேண்டுதல் கேட்குறாங்க அதை நிறைவேற்றுபவர் சிவசக்தி கணபதி ஜாதி மதம் எதுவும் தேவையில்லை அப்பாறுபட்டவர் விநாயகர் அதாவது விக்னங்கள் இருக்கு அதாவது சொல்லிட்டேன் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் எந்த மதமும் சம்மதம் அதாவது அவரை வேண்டி வருவதற்கு அவரை நம்பவே கைவிட மாட்டார் அதாவது கடவுளை நம்பவே கைவிடப்படார் அதாவது மேல் அதுவும் ஜனபதி என்றாலே கைவிட மாட்டார் கணபதி என்றவரே கணபதி அதுவும் சிவசக்தி சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு கணபதி சிவனும் சக்தியும் அருள் சேர்ந்து அருள் பாலிக்கின்ற ஒரு கணபதி சிவசக்தி கணபதி அவர் எப்போதுமே கைவிடுவதில்லை நம்பினவருக்கு அவர் கண்டிப்பாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை இந்த ஏரியில் வேற எங்கேயும் இல்லையா இருக்கு அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் அடுத்து இருக்கு அது எப்படின்னு தெரியல ஆனால் இந்த சரவுண்டில் சிவசக்தி கணபதி என்றாலே இவர் தான் மற்ற தரணி விநாயகர் இருக்கார் வளம்புரி விநாயகர் இருக்கார் சுந்தரமூர்த்தி விநாயகர் இருக்கார் 1000 பேர் இருக்கா இருந்தாலும் இவர் சிவரும் சக்தியும் சேர்ந்த ஒரு கணவர் சிவசக்தி கணபதி இவர் அருள் பால் கேட்க நோக்கி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை மார்க்கம் ஐயா இப்போது பாரிஸ் பிராட்வேலேருந்து வரணும்னா 164K ஒன்று வருது எங்கள் ஐயா நேராக பீபி ரோடு என்றாலே இறங்கி விடுவார் அதாவது எதிர்க்காது அதாவது கண்ணதாசன் நகர் டு பிராட்வே ரேணுகாம்பாள் கோயில் அதாவது பீபிளோட ஸ்டாப்பே ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பே பீபிளோடனாலே இறங்கி எதிர்க்க பார்த்தாலே அவருடைய முகம் தெரியும் அவருடைய கோயில் கோபுரம் தெரியும் ட்ரெயினில் வரணுன்னே பெரம்பூரில் அதாவது எங்கேருந்து வந்தாலும் பெரம்பூரில் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து ஒரு 5 நிமிடத்தில் வந்து சார் ஆட்டோவிலையோ இல்லை பஸ் கார்லேயோ அவங்க வசதிக்கு ஏற்றவாறு வந்து வணங்கி செல்லலாம்